இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசும்போது வேறு பெரிய ஜாதி எது என்கிற ஒரு கேள்வியை தேவன் எழுப்பினார். எந்த விதத்திலே இஸ்ரவேல் தேசம் மேன்மையானதாக இருந்தது? இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலே மேன்மையானவர்களாக இருக்கலாம் என்பதை உபாகமத்திலிருந்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் மூற்றும் காரணரும் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே, எங்களுக்கு நன்மைகளையே செய்ய விரும்புகிற தேவனாக நீர் இருக்கிறதுனாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நீர் மாற்றி போட வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு ராஜா 10 நாய்கள் வளர்த்தார். அந்த நாய்கள் ஆக்ரோஷமாக சண்டை போடக்கூடியவை. தனக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்துவிட்டால் அவரை இந்த நாய்களுக்கு மத்தியில் ராஜா போட்டு விடுவார். நாய்கள் அவர்களை கடித்து குதறி கொன்று போட்டு விடும். ஒரு முறை ஒரு அமைச்சர் தவறு செய்து விட்டதினால் அவரை இந்த நாய்களுக்கு மத்தியில் போடுமாறு ராஜா உத்தரவிட்டார். அந்த அமைச்சர் ராஜாவிடம் வந்து, 10 ஆண்டுகள் உங்களுக்கு நான் சேவகம் செய்திருக்கிறேன், ஒரு சிறு தவறு செய்ததற்காக என்னை இப்போது தண்டிக்கிறீர்களே என்று கேட்டபோது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்று ராஜா கேட்டார். 10 நாள் அவகாசம் கொடுங்கள், அதற்கு பிறகு உங்கள் விருப்பப்படி தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். ராஜாவும் அதற்கு சம்மதித்தார். இந்த 10 நாட்களிலே அவர் என்ன பண்ணினார் என்றால், இந்த நாய்களை வளர்க்கிற மனிதனிடத்தில் சென்று, இந்த 10 நாட்களும் இந்த நாய்களோடு நான் இருப்பதற்கும் அவற்றை பராமரிப்பதற்கும் எனக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். இவ்வாறாக அந்த 10 நாட்களும் அந்த நாய்களை அன்போடு அவர் கவனித்து கொண்டார். அவற்றுக்கு உணவு கொடுத்தார், தட்டி கொடுத்தார். இந்த நாய்கள் அவரிடத்தில் அன்பாக பழக ஆரம்பித்தன. 10வது நாள் வந்தது. ராஜா கட்டளையின் பிரகாரமாக அமைச்சரை நாய்களுக்கு மத்தியிலே போட்டார்கள். அந்த நாய்கள் அவரை கடித்து குதறுவதற்கு பதிலாக அவரிடத்தில் வாளை ஆட்டி கொண்டு வந்தன, அவரை நக்கி கொடுத்தன. ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அமைச்சரை அழைத்து என்ன ஆயிற்று என்று கேட்டார். 10 நாட்கள் இந்த நாய்களிடத்தில் நான் அவற்றுக்காக ஊழியம் செய்தேன், அதனால் அவை இப்போது என்னிடத்தில் அன்பாக இருக்கின்றன என்று சொன்னாராம். ராஜா அப்படியா என்று கேட்டபோது அமைச்சர் தொடர்ந்து பேசினார். 10 வருடங்கள் உம்மிடத்தில் நான் ஊழியம் செய்தேன், ஒரு தவற்றுக்காக என்னை தண்டிக்க துணிந்து விட்டீர்கள். 10 நாட்கள்தான் இந்த நாய்களோடு அந்த நாய்களுக்காக வேலை செய்தேன், அவை என்னிடத்தில் அன்பாக இருக்கின்றன என்று சொன்னாராம். ராஜா பாடம் கற்றுக்கொண்டார். அவர் என்ன செய்தார் என்பதுதான் அடுத்து சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இந்த கதையை சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பியிருந்தார். ராஜா திருந்தி, இந்த நாய்களை காட்டிலும் நான் அதிக அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அங்கே தீர்மானம் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தாரோ, ஓ நாய்கள் இப்படி மாறிவிடுகின்றனவா, பரவாயில்லை, இனிமேல் நாய்கள் பயனில்லை என்று 10 முதலைகளை வளர்த்தாராம். நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் இல்லை. எப்போது நீ தவறு செய்வாய், உன்னை நான் பிடித்து நாய்களிடத்தில் போடுவேன். ஒருவேளை நாய்கள் அன்பாக இருக்கும் என்றால் நாய்கள் வேண்டாம், முதலைகளிடத்தில் உன்னை போடுவேன், உன்னை அழித்து விடுவேன், உன்னை கொன்று விடுவேன் என்று தேவன் தேடிக்கொண்டிருக்கவில்லை. அநேக சமயங்களில் தேவனை இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக பார்க்கிறார்கள். என்ன தவறு செய்தால் உன்னை நான் உடனடியாக கொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கத்தியை எடுத்துக்கொண்டு நமதுக்கு பின்னராக அவர் நின்று கொண்டிருப்பதாக ஆண்டவரை காட்டுகிறார்கள். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை உபாகம புத்தகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அவர் நம்மை மேன்மையான இடத்துல வைக்க விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவருக்கு தெரியும். நம்மை மேன்மையாக வைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் அதற்கு சம்மதிக்கிறோமா இல்லையா என்பது தான் முக்கியமான கேள்வி. இந்த நாளில் இந்த கேள்வியை நம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் கேட்டு பார்க்க வேண்டும். உபாகம் 4:8 இவ்வாறு வாசிக்கிறோம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதியும் எது என்று கேட்கிறார்.
ஜாதி என்றால் இந்த இடத்துல தேசம் என்று அர்த்தம், மக்கள் கூட்டம் என்று அர்த்தம். நம் நாட்டில் ஜாதி என்று பெயரில் மக்களை பிரித்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த ஜாதியை பற்றி இங்கே அது பேசவில்லை. தேவன் சர்வலோகத்தையும் படைத்தவர் என்பதனாலே எதேச்சையான கட்டளைகளை நமக்கு அவர் தரவில்லை, நமக்கு பயனுள்ள கட்டளைகளைத்தான் அவர் தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளெல்லாம் நீதியானவைகள் என்று சொல்கிறார். நீதியானவைகள் என்றால் சரியானவை என்று அர்த்தம். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடைவீர்கள் என்று உபாகமம் 5:33 வாசிக்கிறோம். நாம் வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, நெடுங்காலம் வாழ்வதற்கு இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை. இதை நாம் புரிந்து கொண்டாலே அந்த கட்டளைகளின்படி நடப்பதற்கு நம்மை முற்றிலுமாக நம்மை ஒப்படைப்போம். எது நீதி என்பதை குறித்து உபாகம் 6:25 சொல்கிறது பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும். அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நடப்பது தான் நீதி. சாவதானமாயிருந்தால் என்றால் அக்கறையோடு இருந்தால், எச்சரிக்கையாக இருந்தால் என்று அர்த்தமாகும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றின்படி நாம் அக்கறையோடு எச்சரிக்கையோடு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தோம் என்றால் அது நமக்கு நீதியாக இருக்கும், அது நமக்கு நல்லதாகவும் இருக்கும். ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் அடகு வைக்கிறான். எதை அடகு வைக்கிறான்? தன்னுடைய வஸ்திரத்தை அடகு வைக்கிறான். அவனிடத்தில் அடகு வைப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த வஸ்திரத்தை மாலையில் அவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். ஏனெனில் அது அவனுக்கு போர்வை, அவன் அதை போர்த்து கொண்டு தூங்க வேண்டும். தூங்குவதற்கு இடைஞ்சலாக இருக்க தகுந்த விதத்தில் வஸ்திரம் இல்லாத நிலை அவனுக்கு இருக்கக்கூடாது. அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாக இருக்கும். உபாகமம் 24:13. உலக நீதி வேறு, தேவ நீதி வேறு. எதற்காக அடகு வாங்குகிறோம்? கொடுத்த பணம் நமக்கு திரும்ப வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அடகு வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் அடகாக வாங்கிவிட்டு அதை வெறும் ஒரு அடையாளமாக மாத்திரமே பார்க்க சொல்கிறார். அந்த அடகை நீ திருப்பி கொடுத்து விடு. உலகத்தார் யாரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய நீதி வித்தியாசமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறார், இவ்வளவு மேலான கட்டளைகளை பெற்றவர்கள் வேறு எவரும் இல்லை என்று சொல்கிறார். இன்னொரு சட்டத்தை கூட பாருங்களேன். இது போன்ற சட்டங்கள் எங்காவது உண்டா என்று யோசித்து பாருங்கள். முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடி போய் பிழைத்திருக்கும்படியாக 3 பட்டணங்களை மோசே யோர்தான் கீப்புறத்தில் சூரியோதய திசையில் ஏற்படுத்தினான் என்று உபாகம் 4:41-42 வாசிக்கிறோம். ஒருவன் இன்னொருவரை குறை செய்து விடுகிறான். ஆனால் அவன் திட்டமிட்டு செய்யவில்லை, பகையின்றி அதை செய்யவில்லை, கைப்பிசகாய் கொன்று விடுகிறான். அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்காக அடைக்கலப்பட்டணம் என்கிற ஒரு ஏற்பாட்டை ஆண்டவர் செய்திருந்தார். இவ்வளவு அருமையான ஏற்பாடுகள் என்று யோசித்து பாருங்கள். இந்த உபாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் இது போன்ற ஏராளமான கட்டளைகளை பார்க்க முடியும். அந்த கட்டளைகள் எல்லாம் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு ஒரு அடைக்கலப்பட்டணம் இருக்கிறது. அந்த அடைக்கலப்பட்டணம் இயேசுவே. நாம் தவறு செய்தோம் என்றால் அவரிடத்திலே நாம் செல்லும்போது அவர் நம்மை பத்திரமாக பாதுகாத்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே முற்பகையின்றி கைப்பிசகாய் கொன்றவனுக்குத்தான் இந்த அடைக்கலப்பட்டணத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இல்லை, கொலை செய்கிறவனுக்கெல்லாம் ஏற்படுத்தினால் எல்லோரும் மற்றவர்களை கொலை செய்துவிட்டு ஓடிப்போய் அடைக்கலப்பட்டணத்திற்குள்ளே புகுந்து கொள்வதற்கு விரும்புவார்கள். ஆனால் இயேசு இடத்தில் வரும்போது திட்டமிட்டு தவறு செய்தவர்கள் கூட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு வித்தியாசம், திட்டமிட்டு தவறு செய்தவர்களும் தேவனிடத்தின் மன்னிப்பை கேட்டு தேவனோடு ஐக்கியமாகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் மீண்டுமாக அதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த மாற்றத்தை அவரே செய்வேன் என்று உபாகம புத்தகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பல விதமான கட்டளைகளை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மிட்ஸ்வா என்று சொல்லப்படுகிற கட்டளைகள் உண்டு, அவற்றை ஒழுக்கங்கள் என்று நாம் சொல்லலாம். 10 கற்பனை போன்றவை. குக்கா என்று ஒரு கட்டளை பற்றி சொல்லியிருக்கிறது. பண்டிகை ஊழியம் தொடர்பான நியமங்களை குறித்து பேசும்போது இந்த குக்கா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
மிஸ்ஃபட் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அதை தமிழிலே நியாயம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வழக்குகளில் தீர்ப்பு, பிரச்சனைகளுக்கு தீர்வு எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி செய்யும்போது அது மிகவும் நல்லதாக இருக்கும். மிஸ்மெரேத் என்று ஒரு வார்த்தை வருகிறது. பதவி ஒருவர் ஏற்கும்போது அவர் தன்னுடைய பொறுப்புகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றிய கட்டளைகள். இந்த எபிரிய வார்த்தைகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் ஒரே விதத்தில் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை, ஆங்கிலத்திலும் அப்படித்தான். ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டு மூலமொழியில் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் இன்னும் சற்று ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒழுக்கங்கள் எல்லோருக்கும் உரியவை. பண்டிகை ஊழியம் தொடர்பான நியமங்கள் அதை ஆசரிக்கிறவர்களுக்கு அவசியமானவை. வழக்குகள் தீர்ப்பு, யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கே, யாருக்குள்ளே சண்டை இருக்கிறதோ அங்கே, பிரச்சனைகளுக்கு தீர்வு, யாருக்கு அந்த பிரச்சனை வருகிறதோ அவர்களுக்கு, பதவியில் இருக்கிறவர்களுக்கு மிஸ்மரியாத். எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்து நாம் செயல்பட்டால் அது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் இவ்வாறு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் கூட்டுவதும் குறைப்பதும் தவறு என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அநேகர் அந்த தவற்றை செய்திருக்கிறார்கள், செய்வார்கள் என்பதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் கூட இருக்கின்றன. தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சிலரை பற்றி சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பேசுவார்கள், தேவன் வைத்திருக்கிற காலங்களையும் பிரமாணங்களையும் அவர்கள் மாற்ற நினைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை நாம் வாசித்த மாத்திரத்தில் இன்னார் இன்னார் இந்த தவற்றை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் பொதுவாக நாம் யோசிக்கிறோம். ஆனால் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமத்தை வாசிக்கும்போது நமக்கு வசதியாக அந்த வேதாகமத்தை வாசிப்பது இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்போது நாமும் கூட அந்த பிரமாணங்களை மாற்ற நாம் நினைக்கத்தான் செய்கிறோம். நமக்கு வசதியான வசனங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு வசதி இல்லாத வசனங்களை நாம் விட்டுவிடுகிறோம் என்றால் இந்த வசனத்தின் பிரகாரமாக பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கூட்டுவதும் குறைப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆம், உபாகம் 4:2 அவர் தான் வாசிக்கிறோம், நான் நீங்கள் கை கொள்ளும்படியாக கற்பித்திருக்கிற வசனத்தோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். வசனத்தை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரே அப்படி செய்திருக்கிறார் என்று கூட சிலர் கேட்கிறார்கள். யாத்திராம் 20 ஓய்வு நாளை ஏன் ஆசரிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்லும்போது சிருஷ்டிப்பை சொல்கிறார். உபாகம் 5 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றார்கள் என்பதை பற்றி பேசுகிறார். இங்கே மாற்றவில்லையா என்று ஒருவர் இடத்துல கேட்டார். மாற்றியிருக்கிறார். கை கொள்ளும்படி சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. 7 ஆசரிக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு கூடுதலான காரணத்தை உபாகம் 5 தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட இன்னும் ஒரு கூடுதலான காரணத்தை கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களில் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எனவே அந்த இழைப்பாறுதலை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேன் என்பதை ஓய்வு நாள் ஆசரிப்பதன் மூலமாக நான் காட்டுகிறேன். அந்த நாளில் என்னுடைய உலக கவலைகள் எதை பற்றியும் நான் எந்த பிரயாசமும் எடுக்காமல் முற்றிலுமாக தேவனை நம்பி தேவனை சார்ந்து இருப்பதற்கு இந்த ஓய்வு நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற மூன்றாவது ஒரு காரணத்தை கூட நான் கூட்டி சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றார்களோ அதுபோல் பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற விடுதலையும் மிக மிக பெரிய ஒன்று தானே. இங்கே ஆண்டவர் கட்டளைகளை மாற்றவில்லை, கட்டளைகளை கை கொள்வதற்கான கூடுதலான காரணத்தை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு இது மாற்றுவதல்ல. மாற்றுதல் என்பது என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி செய்யாமல் நம் இஷ்டப்படி செய்வதாகும். ஓய்வு நாள் ஆசரிப்பது கூட நம் இஷ்டப்படி நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று உபாகம் 5:12 சொல்கிறது. உன் இஷ்டப்படி ஆசரிப்பது அல்ல, அவர் உனக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறாரோ அப்படி நாம் ஆசரிக்க வேண்டும். சில சமயங்களில் இந்த கட்டளையோடு எவ்வளவு பாரமான காரியங்களையெல்லாம் யூதர்கள் கூட்டினார்கள். இவற்றைத்தான் இயேசுவானவர் எதிர்த்து செயல்பட்டார். ஓய்வு நாள் ஒரு இழைப்பாறுதலின் நாள், அதை ஒரு பாரமான நாளாக யூதர்கள் மாற்றியிருந்தார்கள். அநேக கட்டளைகளை தங்கள் சுய இஷ்ட பிரகாரமாக எழுதி கூட்டினார்கள். இன்றைக்கும் கூட அந்த தவற்றை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களோ இந்த கட்டளையை குறைத்து விட்டார்கள். எவ்வாறு குறைத்தார்கள்? 7 ஆசிரி என்று சொன்னால் இல்லை இல்லை எனக்கு வசதியான ஒரு நாளை ஆசிரிப்பேன் என்று சொல்லி மாற்றிக்கொள்கிறார்கள்.
தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செயல்பட வேண்டியது என்பது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு காட்டிலே பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று உபாகம் 5:16 வாசிக்கிறோம். இந்த கட்டளையை யூதர்கள் குறைத்தார்கள் என்று இயேசுவானவர் வருத்தப்பட்டார். மத்தேயு 15 இதை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை நான் செய்யாமல் அவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய பணத்தை நான் ஆலயத்திற்கு காணிக்கை என்று கொடுத்து விட்டால் பெற்றோரை கவனிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னார்களாம். பண ஆசை எப்படியெல்லாம் இந்த ஊழியக்காரர்களை மாற்றுகிறது என்று பாருங்கள். இன்றைக்கும் கூட இதே போன்று செயல்படக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திற்கு அவன் செலவழிக்க வேண்டிய பணத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு என்ற ஆர்வத்தோடு பாதாளம் போன்று வாய்களை திறக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பணம் 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 என்பதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை. தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் மாற்றுகிறார்கள். தசமபாகம் கொடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை கொடுக்க வேண்டும். அதை உரிமையோடு அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றதெல்லாம் கொடுக்கிறவர்களுடைய இஷ்டம்தான், அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு முறை தசமபாகம் கொடுக்க வேண்டுமா, இது பழைய ஏற்பாட்டு கட்டளை என்று ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்டேன். இந்த பிரசங்கத்தில் அவர் என்ன சொன்னார் என்றால், 1/10 கொடுத்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, அது பழைய ஏற்பாட்டு கட்டளை. இப்பொழுது நீங்கள் அதிகம் கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் என்னிடத்தில் கொடுத்துவிட்டு நீ ஏழையாகிவிடு, நான் பணக்காரனாகி விடுகிறேன் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களை தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்றேவாறு சொல்ல முடியும். தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளில் நாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. 1/10 கொடு என்றால் 1/10, மற்றதெல்லாம் அவருடைய விருப்பம். எல்லாவற்றையும் இடத்தில் கொடு என்று கேட்பது மிகவும் மிகவும் பண ஆசையை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையாகும். அதனால் ஆண்டவர் சொன்னதை மறந்து விடாதிருங்கள், நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனுடைய ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதுதான் நீதி. அப்படி செய்யும்போது அவர்கள் மேன்மையான மக்களாக இருப்பார்கள் என்பதையும் உபாகம் 4:8 நமக்கு சொல்கிறது. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி அது என்று கேட்கிறார். மிகவும் அருமையான கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய ஜாதி என்று குறிப்பிடுகிறார். பெரிய என்பதற்கான எபிரேய வார்த்தை காடோல். காடோல் என்றால் மேன்மையான என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். மிக மேன்மையான மக்கள் கூட்டம். இந்த கட்டளைகளின்படி இந்த நியாயங்களின்படி நாம் நடக்கும்போது மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக மேன்மையானவர்களாக நாம் இருப்போம். இந்த மேன்மை இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அங்கே நோக்கமா, அல்லது வேறே நோக்கம் இருக்கிறதா? ஆதியாகமம் 18:17 இஸ்ரவேல் தேசத்தின் உற்பத்தியாகிய ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவான், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அவன் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அது நன்மையாக அமைய வேண்டும். இஸ்ரவேல் தேசம் எந்த விதத்தில் ஆசீர்வாதமான ஒரு தேசமாக இருந்தது? இரண்டு முக்கியமானவை. அந்த இரண்டு முக்கியம் ஒரே வார்த்தையில் அடக்கலாம், வார்த்தை என்பது தான். இந்த தேசம்தான் வேதாகமம் என்று நாம் அழைக்கிற தேவனுடைய வார்த்தையை பாதுகாத்தது. அந்த வேதாகமம் அப்படியே நம்முடைய கையில் கிடைப்பதற்கு காரணமாக இந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தது. அது ஒரு முக்கியமான ஒன்று. இன்னொன்று, வார்த்தை என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் இந்த ஆபிரகாமின் சந்ததியில் தான் பிறந்தார். அந்த சந்ததியின் வரலாற்றை பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த இயேசு ஒவ்வொரு இனத்திற்கு மாத்திரம் சொந்தமானவர் இல்லை, பூமியில் உள்ள எல்லோருக்கும் சொந்தமானவர் என்பதை அவருடைய வம்ச வரலாறு நமக்கு காட்டுகிறது. எனவே ஆபிரகாம் குடும்பத்தை தெரிந்து கொண்டதுனால இவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொந்தக்காரர் என்ற அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்துதானே ஆக வேண்டும். ஆபிரகாமுடைய குடும்பத்திலே பிறந்தார். இது இதற்கான மேன்மை தான். ஆனால் இந்த மேன்மை தனிப்பட்ட விதத்தில் யாருக்கும் நன்மை தரப்போவது இல்லை. இந்த இனத்தில் பிறந்து விட்டதுனால எனக்கு இந்த நன்மை என்று எவரும் சொல்ல முடியாது. அவரவர் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் செய்து தான் இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான ஒன்றை இந்த மனிதர்கள் அனைவருக்குமாக
தேவன் செய்ததற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த தேவன் உண்மையிலேயே மிகவும் நல்லவர். சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. வேதாகம அறிவு ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவு மாத்திரம் போதுமா? இவ்வளோ அருமையான கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு மாத்திரம் நமக்கு போதுமா? வேதாகம என்ன சொல்லியிருந்து பாருங்கள், அவைகளை கை கொண்டு நடவுங்கள். வசனங்களையெல்லாம் பெற்றிருப்பதல்ல, அதற்கான விளக்கங்களையெல்லாம் அறிந்திருப்பதல்ல, அந்த விளக்கங்களையெல்லாம் பேசுவதற்கு அறிந்திருப்பதல்ல, அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். உங்களை பார்க்கிறவர்களுக்கு இவர்கள் ஞானவான்கள், இவர்கள் விவேகம் உள்ளவர்கள் என்று எப்போதும் சொல்லுவார்கள். கை கொண்டு நடக்கும்போது தான் அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். உபாகம் 4:6. இந்த பெரிய கூட்டம், பெரிய மக்கள் கூட்டம், மேன்மையான இந்த மக்கள் கூட்டம் என்கிற பெயர் எப்போது நமக்கு வருகிறது? அவற்றை கை கொண்டு நடக்கும்போது. ஆம், இந்த ஞானம் விவேகம் அனைத்தையும் இந்த தேவனை நமக்கு தருகிறார் என்று வேதாகம சொல்கிறது. அப்போது வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி என்று உபாகம் 27:10 வாசிக்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் மிக அவசியமானது. அவர் வெறும் சிலை இல்லை, செயல்படுகிற ஒருவர் என்பதை எப்போதும் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும். அநேகர் தேவனை வணங்கும்போது ஒரு உருவம் தங்களுக்கு தெரிந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் உருவத்தை அல்ல, தம்முடைய குணத்தை தான் முக்கியப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசிய போது அக்கினியின் நடுவிலிருந்து அவர் பேசினார். அதை பற்றி மோசே சொல்கிறார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே இன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஏன், ஒரு ரூபத்தை நீங்கள் செய்து அந்த ரூபத்தை நீங்கள் வணங்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு ரூபம் என்று வரையும் போதோ அல்லது முப்பரிமாணத்தில் நாம் செய்யும் போதோ அந்த படம் அல்லது அந்த சிலை தானாக எதையும் செய்ய முடியாது. நீங்கள் என்னை அப்படிப்பட்டவராக பார்க்கக்கூடாது. நான் செயல்படுகிற தேவன், நான் உங்களை நேசிக்கிற தேவன். ஒரு படத்தால் உங்களை நேசிக்க முடியாது, ஒரு சிலையால் உங்களை நேசிக்க முடியாது. ஜீவனுள்ள ஒருவராக நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். ஆனால் இந்த ஜனங்களுக்கோ மற்ற மக்கள் செய்கிற செயல்கள் பிடித்தமானவைகளாக இருந்தன. பேயோர் என்று ஒரு மலைச்சிகரம், அந்த பேயோர் மலைச்சிகரத்துக்கு அருகில் இவர்கள் பாகாலை வணங்கினார்கள். எப்படி வணங்கினார்கள்? இந்த செயலை செய்யும்படியாக பிலேயாம் தான் ஆலோசனை சொல்கிறார். பிலேயாமை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று மோவாப் அரசன் பாலாக்கு திட்டமிடுகிறான். ஆனால் பிலேயாமாலே சபிக்க முடியவில்லை. வாயை திறந்தால் ஆசீர்வாதம் தான் வருகிறது. அப்போது இந்த பிலேயாம் ஒரு ஆலோசனை சொன்னானாம். என்ன, 31:16 பிலேயாம் தான் இந்த ஆலோசனை சொன்னவன் என்று நமக்கு காட்டுகிறது. இஸ்ரவேல் தேசத்து மக்களின் பாளையத்துக்கு அருகே நீங்கள் பண்டிகை கொண்டாடுங்கள், பாகாலுக்கு பண்டிகை கொண்டாடுங்கள். அதை பார்க்க வருகிற அந்த ஆண்களை, உங்கள் பெண்களை வைத்து மயக்குங்கள். அவர்கள் பாவம் செய்து விடுவார்கள். பாவம் செய்த பிறகு தேவனே அவர்களை அழித்து விடுவார். என்ன ஒரு மோசமான ஒரு திட்டம் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு அயோக்கியர்கள் என்று ஒரு வேளை நம்முடைய உள்ளம் கோபப்படலாம். ஆனால் இன்றைக்கு உலகத்து மக்களை உலக ஆசை காட்டி தேவனிடத்தை வழிநடத்துவது என்ன என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் உண்மையிலே தேவனிடத்தில் வருவார்கள்? நிச்சயமாக இல்லை. அவர்கள் தேவனிடத்தில் வருவது இல்லை, சுயநலங்களுக்காக உங்களிடத்தில் வருகிறார்கள். சரி, இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகையை பார்க்க சென்றார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள் என்ற எண்ணாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அது நிறைவாக அந்த தவற்றில் ஈடுபட்ட அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். நிச்சயமாக ஒன்றை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யாதிருக்க தீர்மானம் செய்ய வேண்டும். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும் என்று
மோசே உபாகமம் 11:27 குறிப்பிடுகிறார். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஏனென்றால் கீழ்ப்படிதலே ஒரு ஆசீர்வாதம் தானே. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பெற்றோரை கனப்படுத்தினால் உங்கள் பிள்ளைகள் உங்களை கனப்படுத்தப் போகிறார்கள். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கப் போகிறோம். இன்றைக்கு நம்முடைய பெற்றோரை கவனிப்பதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக நம்மையும் கவனிக்க மாட்டார்கள். நாம் என்ன செய்கிறோமோ அதை நமக்கு அவர்கள் செய்யப்போகிறார்கள். கர்த்தரின் கற்பனையில் கீழ்ப்படுவது ஆசீர்வாதம் தானே. யோசித்து பாருங்களேன், இந்த ஆண்டவர் நமக்கு விவேகம் தருகிறாராம். உலகத்தில் வாழ்வதற்கு விவேகம் மிகவும் அவசியம். விவேகம் என்பதற்கான எபிரேய வார்த்தை பீனோ என்பதாகும். பீனோ என்றால் புரிந்து கொள்கிற தன்மை. அதே இங்கே விவேகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். புரிந்து கொள்கிற தன்மை நமக்கு மிகவும் அவசியம். உபாகமம் 29:3-4 இவ்வாறு வாசிக்கிறோம். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆயினும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்று மோசே கூறுகிறார். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனாலும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். தேவன் கொடுக்கவில்லை. தேவன் கொடுத்தால்தான் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும், நாமால் புரிந்து கொள்ள முடியும். விவேகத்தை தேவன் தான் நமக்கு தர வேண்டும். உணரத்தக்க இருதயத்தை அவர் தான் தர முடியும். காணத்தக்க கண்களை அவர் தான் தர முடியும். கேட்கத்தக்க காதுகளை அவர் தான் கொடுக்க முடியும். கண்ணார நம் கண்முன்னராக எல்லாவற்றையும் பார்த்தாலும் அதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை வேதாகம் முழுவதிலும் பார்க்க முடிகிறது. தகவல் முக்கியமில்லை, தகவல் நம்மிலே தன்மயமாக வேண்டும். தகவல் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, நம்முடைய செயல்களின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். வெறுமனே மனதில் பதிந்திருக்கிற அறிவாக மாத்திரம் இல்லாமல் செயல்படுகிற ஒரு தன்மையாக மாற வேண்டும். அது அவர் தான் செய்ய முடியும். நாம் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா என்றால் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம் ஒன்றுமே செய்யாமல் ஒரு சிலருக்கு உணரத்தக்க இருதயத்தை கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு அதை கொடுக்கவில்லை என்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்பதாகிவிடும். நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. நாம் என்ன செய்வதே இல்லை, நம்முடைய தவறு என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்ததை நினைப்போர் அதை கொடுத்தவரை நினைப்பது இல்லை. நமக்கு என்ன கிடைக்கிறது என்பது தான் நம்முடைய கண்ணாக இருக்கிறது. அவர்களிடத்தில் போவது அதற்காகத்தான் போகிறோம். அந்த வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு நன்மை தராத ஒரு வாழ்க்கை தான். ஒருவேளை இரக்கத்தோடு இந்த உலகத்தை நாம் கேட்கிற நன்மைகளை எல்லாம் அவர் நமக்கு தந்தாலும் அவர் வேதனையோடு தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவருடைய ஆசை நாம் இன்றென்றும் அவரோடு இருக்க வேண்டும் என்பது தான். அப்படியானால் எப்போது அது நமக்கு நடக்க முடியும்? எப்போது நமக்கு உணரத்தக்க இருதயத்தை, அந்த விவேகத்தை ஆண்டவர் தருவர்? நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி வேற எங்கேயும் ஓடாத. உனக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கிட்டவர், அதை பற்றி நீ யோசி. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேள், அதற்கு செவி கொடு, சிந்தனை செய், அவரிடத்தில் போ, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேள். அப்போது என்ன நடக்குமாம்? உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். நம்முடைய உள்ளத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அதை அவர்தான் செய்ய முடியும். உணரத்தக்க இருதயத்தை அவர்தான் கொடுக்க முடியும். காணத்தக்க கண்களை அவர்தான் கொடுக்க முடியும். கேட்கத்தக்க செவிகளை அவர்தான் கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனிதர் யார் என்று தேடுவதை நிறுத்திவிட்டு தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுவது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பதற்கு நம்முடைய காதுகளை நாம் தீட்டி காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நீர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பது எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, அவர் பேசுகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. நோவா காலத்தில் இது போன்ற ஒரு வேதாகமம் இருந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வேதாகமத்தை வாசித்து அவர் ஒரு பேழை கட்ட வேண்டும் என்பதை அவர் புரிந்திருக்க முடியுமா? இல்லை, இல்லை, அது நோவாவுக்குரியது. நோவாவிடத்தில் தான் ஆண்டவர் தனியாக பேச வேண்டும். ஆபிரகாமுடைய காலத்தில் இது போன்ற ஒரு வேதாகமம் இருந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
நீ ஊர் என்கிற இந்த இடத்தை விட்டு கானான் என்கிற இடத்துக்கு போ என்ற செய்தியை அந்த வேதாகமத்தில் அவர் பார்த்துருக்க முடியுமா? பார்த்துருக்க முடியாது. அது அவருக்குரிய கட்டளை. அவருடைய சத்தத்துக்கு செவிகொடு என்பது இதுதான். உங்களுக்கு என்ன வேலையை தேவன் வைத்திருக்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அவருக்கு செவி கொடுத்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அப்படி நம் ஆயத்தமாக இருந்தால் அப்போது உணர்வுள்ள இருதயம் நமக்கு கிடைக்கும், விவேகம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை அவர் விருத்த சேதனை பண்ணுவாராம். சங்கீதக்காரர் ஜெபிப்பது போல நாமும் ஜெபம் பண்ணுவோமே, எனக்கு உணர்வை தாரம், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அவர் நமக்கு உணர்வை தந்தால்தான் வேதாகமத்தை நாம் பிடித்து கொண்டு முழு இருதயத்தோடு நாம் அதை கை கொள்ள முடியும். ஞானமும் தருகிறாராம். உலகில் நல்வாழ் வாழ்வதற்கு ஞானம் அவசியம். விவேகம் வேறு, ஞானம் வேறு. அதனால்தான் இந்த இரண்டு வார்த்தைகளை தேவன் அங்கே பயன்படுத்துகிறார். ஞானம் என்பதற்கு கொக்மோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது செயல்படுகிற தன்மை, புரிந்து கொண்டு அதற்கடுத்து செயல்பட வேண்டும். வெறும் புரிதல் மாத்திரம் போதாது. சாலமோன் ஞானிக்கு ஆண்டவர் விவேகம் தந்தார், ஞானமும் தந்தார். இரண்டு பெண்கள் ஒரு பிரச்சனையை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். உயிரோடு இருக்கிற குழந்தை யாருடையது என்பது பிரச்சனை. ஒரு குழந்தை இறந்து விட்டது, அடுத்த குழந்தை உயிரோடு இருக்கிறது. இரண்டு பேரும் உயிரோடு இருந்த குழந்தை தங்கனுடைய குழந்தை என்று சொல்கிறார்கள். ஒருத்தி பொய் சொல்கிறாள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவள் யார் என்பது எப்படி வெளிப்படும்? புரிந்து கொள்ளுகிற தன்மையை சாலமோன் ஞானி ஆண்டவர் கொடுத்தார். எந்த தாய் உயிருள்ள குழந்தைக்கு தாயோ அவள் நிச்சயமாக அந்த குழந்தை சாவதை விரும்ப மாட்டார். புரிந்து கொண்டார். இப்போது செயல்பட வேண்டும். இதை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி வெளிக்கொண்டு வருவது? செயல்படுகிறார். இரண்டு பேரும் அந்த குழந்தைக்கு பங்கு போடுவதனால அந்த குழந்தையை வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அந்த குழந்தையின் தாய் இந்த குழந்தை அவளே வைத்துக் கொள்ளட்டும் என்கிறார். ஆம், இதுதான் ஞானம். புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, புரிந்து கொள்வதை செயல்படுத்துவதும் அவசியம். ஆண்டவர் சாலமோனுக்கு விவேகமும் தந்தார், ஞானமும் தந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு என்று சங்கீதம் 111:10 வாசிக்கிறோம். பயம் என்பது கர்த்தர் அழித்து விடுவார் என்பதனால் வருகிற ஒரு உணர்வு அல்ல. கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணத்தினால் வருகிற ஒரு உணர்வு. கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைத்து விட்டோம் என்றார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்து விடுவோம் அல்லவா? அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படியே செய்வது தான் ஞானம். அந்த ஞானம் எப்போது துவங்குகிறது? தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைக்கும்போது தான் துவங்குகிறது. அப்போது தான் நம்முடைய இஷ்டத்தையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனை நீர் என்ன சொல்கிறீர், நீர் சொல்கிறபடி செய்வேன் என்று நாம் சொல்ல ஆரம்பிப்போம். 4:9 என்ன வேதாகம் சொல்கிறது என்று பாருங்கள். ஓரேபிலே தேவன் பேசுகிறார். ஓரேப் என்பது மலையின் பெயர், சீனா என்பது மலை உச்சியின் பெயர். அந்த மலைக்கு முன்பராக ஜனங்களெல்லாம் நிற்கிறார்கள். எதற்காக அப்படி கூடி வரச் செய்தேன் என்பதற்கு காரணமானவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை நான் அவர்களிடத்தில் பேசப்போகிறேன். எதற்காக? பூமியில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் என்றால் என்ன என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு நன்மையானதை நாம் செய்யாமல் இருக்கும்போது தேவன் வேதனைப்படுகிறார். ஏனென்றால் அவர் நம்மில் அன்பு வைத்திருக்கிறார். அந்த வேதனையை நான் அவருக்கு தரக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன். எப்போது? நான் அவர் மேல் அன்பு வைத்திருக்கும் போது. இதனை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நன்மைக்காக அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கற்றுக்கொண்டு செய்யும்போது அவர் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் நமக்கு வேதனை இல்லை, அதனால் அவருக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார்.
யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று நீதிமொழி 11:2 வாசிக்கிறோம். தாழ்மையான சிந்தை, எனக்கெல்லாம் தெரியாதாண்டவரே, நீ சொன்னால் நான் செய்கிறேன் என்று அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டும். அகந்தை இருந்தால் எனக்கெல்லாம் தெரியும், நான் செய்வேன் என்று தான் நாம் நினைப்போம். தாழ்ந்த சிந்தையுடையவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னொரு முக்கியமான ஒன்றையும் இந்த உபாகம் 4 வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது. தேவன் நமது பக்கத்தில் இருக்கிறாராம், காலத்தில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. தேவனாகிய கர்த்தர் என்கிற சொற்றொடரை எடுத்துக்கொள்ளுங்களேன். தேவன் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏலோஹிம், அதனுடைய அர்த்தம் நீதிபதிகள். கர்த்தர் என்பதற்கான எபிரேய வார்த்தை யாவே அல்லது யெகோவா, அதற்கு அர்த்தம் இருக்கிறவராக இருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா காலமும் அவருக்கு நிகழ்காலம்தான். ஒரு நீதிபதியிடத்தில் போகும்போது அவருக்கு எல்லாம் தெரியாது, எனவே அவருடைய தீர்ப்பு தவறானதாக இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தரிடத்தில் போகும்போது அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் வெட்ட வெளிச்சம், நடந்தது நடப்பது இனிமேல் நடக்கப் போகிறது, அதனால தான் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று வேதாகம் சொல்கிறது. அவர் ஒரு தீர்வு சொன்னார் என்றால், அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார் என்றால் அது சரியானதாக இருக்கும். நடக்கப் போகிறது எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்கிறார் பாருங்கள், உபாகம் 31:16 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ளப் போகிறாய், இந்த ஜனங்கள் எழும்பி தங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். ஒன்றும் ரொம்ப நல்லவங்களாம் இல்லைங்க. கிறிஸ்தவர்களின் பெயரை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வாழ்கிறோம் அல்லவா, அதுபோன்றவர்கள் தான் இவர்கள். இஸ்ரவேலர் என்கிற பெயர் இருப்பதனாலே பெரிய மேன்மை எல்லாம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருப்பதனாலே ஒரு பெரிய மேன்மை எல்லாம் ஒன்றும் இல்லை. சத்தியம் எனக்கு தெரியும் என்று சொல்வதனாலே எந்த மேன்மையும் இல்லை. சில சமயங்களிலே சத்தியம் எங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்கிறவர்கள் இந்த அஞ்ஞானிகளை காட்டிலும் மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். நாம் மாற வேண்டும். நம்மில் இருக்கிற மேன்மை எப்படி வருகிறது என்பதை உபாகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்படிப்பட்ட மேன்மையுடையவர்களாக நாம் மாற வேண்டும். என்ன செய்வார்களாம், அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகி தேவர்களை சேவிப்பீர்கள். ஏன், இவர்கள் போய் தேவன் கொடுத்த தேசத்தில் இருந்து அதுபோன்று சிலைகளை வணங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்வதை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இனி சிலையாகத்தானே பார்க்கிறீர்கள், வேறே நாடுக்கு அடிமைகளாக செல்லுங்கள், அங்கே போய் இதே வணக்கத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி விடுவாராம். ஆனால் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், நடக்கப் போகிறது அவருக்கு நன்றாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 900 பிறகு இது நடக்கிறது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு செல்லும் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுமையாக தன் தேவனை மாத்திரம் தொழவில்லை என்பது தான் வேதாகமம் சொல்கிற உண்மை. அங்கே போய் என்ன செய்வார்களாம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அங்கே போய் தான் இந்த மாற்றம் தேசமாக ஒரு கூட்டமாக அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஏற்படுகிறது. அடுத்த வசனம் சொல்வதையும் பாருங்கள், நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்பிடிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நாம் தவறு செய்துவிட்டோம் என்பதற்காக தேவன் நம்மை அழித்து விடுவதற்கு ஆசையோடு காத்திருக்கவில்லை. பிரச்சனைகள்லாம் வரும்போது அவரிடத்தில் நாம் திரும்பினால் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக நாம் இருப்போம் என்றால் அவர் நம்மை கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். ஆம், இந்த உலகத்தில் வாழ்க்கை மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கையையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காக அவர் செய்யப்போகிறதையும் உபாகமம் 18:18 சொல்லியிருக்கிறார். உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த தீர்க்கதரிசி வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. எல்லா மனிதரின் எதிர்காலமும் அவரில்தான் இருக்கிறது. அவர் இல்லையே நமக்கு எதிர்காலம் இல்லை. அவர் நமக்காக வாழ்ந்து பாடுபட்டு சிலுவையில் மரித்ததினால்தான் நாம் தண்டனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் தான் செய்யப்போவதாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி தேவன் தண்டனையை அனுபவிக்கப் போகிறார் என்பதைத்தான் இந்த வழிமுறைகள் அனைத்தும் காட்டுகின்றன. எதிர்காலத்தில் நடக்கப்போவது என்ன என்பது அவருக்கு தெரியும், தெளிவாக தெரியும். நாம் அவரை நம்பலாம். காலத்தில் மாத்திரம் அவர் சமீபமாக இல்லை, இடத்திலும் கூட நமக்கு சமீபமாகத்தான் இருக்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று உபாகமம் சொல்கிறது. தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறாராம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று உபாகமம் 23:14 சொல்கிறது. நம்மை அழிப்பதற்காக அவர் மத்தியில் உலாவதில்லை. யாரெல்லாம் தவறு செய்கிறார்கள் அவர்களெல்லாம் பிடியுங்கள், பிடித்து கொண்டு போடுங்கள் என்பதற்காக அல்ல. யாரெல்லாம் திருந்துகிறார்கள் அவர்களை நாம் ரட்சிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. திருந்த மறுக்கிறவர்களுக்குத்தான் அழிவு. தவறு செய்தவர்கள் அனைவரையும் அழிப்பதற்காக அவர் கத்தியோடு சுற்றி கொண்டிருக்கிறார் என்றால் ஒருவரும் கூட உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஏன் மோசையும் கூட மறுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் எதற்காக நமது மத்தியில் உலாவுகிறாரோ, நம்மை ரட்சிக்கவும் சத்துருக்களை அழிக்கவும் நமது மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ராஜா என்று பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்திலும் பழமொழியிலும் என் தொல்காப்பியத்திலும் கூட இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. பொற்கை பாண்டியன் என்கிற ஒரு அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு அரசன். இரவில் மார்வேடம் பூண்டு நகர்வலம் வருவது அவனுடைய பழக்கம். உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அதுதான் என்னுடைய ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா, பிரச்சனை ஒன்றும் இல்லையே என்று பார்ப்பதற்காக அவன் சுற்றி வருகிறான். ஒரு வீட்டிலே வெளிச்சம் தெரிகிறது. இவனுடைய பெயர் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன உரையாடல்? கணவன் மனைவி பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த கணவனுடைய பெயர் கீரந்தை. நான் வெளியூருக்கு சென்று வருகிறேன் என்று சொல்கிறான். அவள் தனியாக என்னை விட்டு செல்கிறீர்களே, நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்று கேட்கும்போது அரசனை சொல்கிறார். நம்முடைய அரசன் இருக்கும்போது உனக்கேன் கவலை, பத்திரமாக பார்த்து கொள்வார். அதற்கு பிறகு தினமும் அந்த வழியாக செல்லும்போது அந்த வீட்டில் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்பதை அவர் வெளியே இருந்து பார்த்து விட்டே சொல்லுவார். ஒரு நாள் உள்ளே ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ ஒருவன் உள்ளே நுழைந்து விட்டானோ என்று கதையை தட்டி விடுகிறார். யார் அது என்று அதட்டலோடு உள்ளே இருந்து சத்தம் வருகிறது. சத்தம் கொடுத்தவன் கீரந்தை. ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே. இப்போது நான் தான் அரசன் என்று சொன்னாலும் கூட அவன் என்ன நினைப்பான்? நான் இல்லாத நேரத்தில் அரசன் என் மனைவியோடு ஒரு தவறான உறவை வைத்திருக்கிறான் என்று அல்லவா அவன் நினைத்து விடுவான். ஏன்னா அவன் எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிவிட்டு சென்று விடுகிறான். எல்லோரும் வழியே வருகிறார்கள். என் வீட்டு கதவை தட்டினான், என் வீட்டு கதவை தட்டினான். காலையில் அரசனை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருடனை நாம் பிடித்தால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று ராஜா கேட்கிறார். அமைச்சர்கள் உன் கையை விட்டு விட வேண்டும். உடனே தன்னுடைய வாளை உருவி தன் கையை விட்டு விடுகிறார். அதற்கு பிறகு நடந்ததையெல்லாம் சொல்கிறான். அவன் கை வெட்டப்பட்டதுனாலே அவனுக்கு பொன் கை பொருத்தப்பட்டது. அதனால் அவனை பொற்கை பாண்டியன் நினைக்கிறார். இன்று இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை பார்க்க முடியாதா என்று நாம் இயங்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை திருச்சபைகளிலே பார்க்க முடியாதா என்று இயங்குகிற ஒரு காலத்தில் இருக்கிறேன். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை பாதுகாப்பதற்காக நமது மத்தியில் எப்போதும் உலாவிக் கொண்டிருக்கிறவர், நம் அருகிலே இருக்கிறவர். உபாகமம் 17:2 ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரியாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் தொடர்ந்து அக்கிரமத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது பாருங்கள். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாசல்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஆம், நம்மோடு அவர் வாழ ஆசைப்படுகிறார், நம்மோடு இருக்க அவர் ஆசைப்படுகிறார். நாம் எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால் தான் அவர் சொன்னார், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கள், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். ஏசாயா வரும்போது சொல்கிறார், அவர்தான் பரிசுத்த ஸ்தலம். வெறும் அந்த இடம் இல்லை, அவரே பரிசுத்த ஸ்தலம். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது பற்றி பேசும்போது எசேக்கியேல் சொல்கிறார், நான் அவர்கள் சென்றிருக்கிற இடத்திலே அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். இவை அனைத்திற்கும் மொழி வெளிப்பாட்டை நாம் இம்மானுவேலிலே பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார்.
மனிதரோடு மனிதராக மனிதர் போன்று வாழ்வதற்கு தேவன் மனிதராக வந்தார். சமீபமாக நமக்கு பக்கத்தில் ஒரு மனிதனாக இயேசு வாழ்ந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உபாகம் 31:6 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று 8 சொல்கிறது. நம்மோடு இருக்கிறார். காலத்தின் அடிப்படையில் மாத்திரமல்ல, இடத்தின் அடிப்படையிலும் கூட நம்மோடு இருக்கிறார். பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்காராம், அவர் கண்ணில் இருக்கக்கூடிய கண்மணியை போல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனை நம்முடைய தேவனாக பெற்றிருப்பதற்காக நம் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் யோசித்து பாருங்கள். உறவிலும் கூட அவர் சமீபமாக இருக்கிறார். தேவனோடு மனிதர் பழகுவது தான் தொழுகை. இங்கே தொழுகை எனும் ஒரு வார்த்தை இந்த வசனத்தில் வருகிறது. அதற்கான எபிரேய வார்த்தை காரா. இதை கூப்பிடு, அருவி, வாசி என்று மொழிபெயர்க்கலாம். தேவனை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை கூப்பிடுவது, தேவனோடு பேசுங்கள். தேவனை அருவி, தேவனை பற்றி பேசுங்கள் மற்றவர்களிடத்தில். வாசி, தேவனை பற்றி வாசியுங்கள். அப்படி வாசிப்பதற்காகத்தான் வேதாந்தம் எழுதி வைத்திருக்கிறார். தேவனோடு பேசுங்கள், தேவனை பற்றி பேசுங்கள், தேவனை பற்றி வாசியுங்கள். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம செய்தோம்னா அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு வளரும். தொழுகை என்பது தேவனோடு உறவு கொள்வது தான். இந்த முதல் கதையை அனுப்பின சகோதரன் இன்னொரு வாக்கியத்தையும் அனுப்பியிருந்தார். நாம் விரும்புகிற வண்ணமாக இருக்கிற ஒரு தேவனை தொழுது கொள்ளும் போது அல்ல, தேவன் இருக்கிற வண்ணமாக அவரை தொழுது கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழ்கிறது. கடவுள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை தான் நம்ம தேடுறோம். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அது வித்தியாசமானவர். நம்மோட பேச ஆசைப்படுறாரு, நம்மோட பழக ஆசைப்படுகிறார். அதுதான் தொழுகை. தொழுகை என்பது ஒரு நாளில் மற்ற நாட்களில் ஆலயத்திற்கு சென்று முழுகார் பிடிக்கிட்டு வெறுமனை ஜீவிப்பது அல்ல, அது தேவனோடு பேசுவது, தேவனோடு பழகுவது, தேவனோடு பழகுவது. அப்படிப்பட்ட உறவு நமக்கு இருக்கிறதா என்று யோசித்தார்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய தொழுகையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவர் மேலே நமக்கு பிடிப்பு இருக்கணும், உபாகம் 13:4 சொல்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அவரை இருக்க நம்ம பிடிச்சிக்கிறணும், அவரை விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும், இருக பிடித்து கொள்ள வேண்டும், அவரை பிடித்து கொண்டு தொங்க வேண்டும். வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார், அதாவது தேவனுடைய ஆகுபொருள் அன்பு. மனிதர்கள் இந்த அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பதை நமக்கு சொல்வதே நியாயப்பிரமாணத்தின் வேலை. உபாகமத்தில் நியாயப்பிரமாண விளக்கம் உள்ளது. அதனால் உபாகமத்தை நியாயப்பிரமாணம் என்றே வேதாகமம் அழைக்கிறது. அன்புள்ள தேவன் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தபோது அதனால்தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார். அன்புள்ள இந்த தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு தீமை செய்யவே மாட்டார். இதை மனதில் வைத்திருக்க ஒரு வழி இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர் நமக்கு செய்த அவருடைய அன்பின் செயல்களை நாம் மறக்காமல் இருந்தால் இப்போது நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து கலங்க தேவையில்லை. உடன்படிக்கையின் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இதைத்தான் உபாகமம் காட்டுகிறது. இயேசுவானவர் புதிய பாட்டை பேசும்போது, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். புரிகிறதா? அவரோடு இருக்கணும், அதுதான் அவர் விரும்புகிறது. அவரோடு நம்ம இருக்காமல், அவரோடு பழகாமல், அவரோடு பேசாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அது அவருக்கு விரோதமானது தான். நாம் அவரோடு சேர்க்கவில்லை. சில சமயம் ஆட்களை சபையிலே சேர்க்கிறோம், நம்மிடத்திலே சேர்க்கிறோம். ஓ, இந்த போதகரா ரொம்ப சிறப்பானவர். இல்லை, தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும். பேசுகிற நான் இங்கே ஒன்றுமில்லை, அவர் தான் பேசுகிறார். நீ அவரை பற்றி யோசியுங்கள். உங்கள் மேலே அவர் எவ்வளவு அனுபவித்திருக்கிறார் என்பதை பற்றி யோசியுங்கள்.
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கும் அவர் வல்லமையுள்ளவர். அவரே தேடுங்கள். இந்த போதகர்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது. நான் பேசிவிட்டு போவேன் அவ்வளோதான். ஆனால் உங்களை நிலையாக நிறுத்தக்கூடிய வல்லமையுள்ளவர் அவர் தான். உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியவர் அவர் தான். இந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் அவரை பார்த்தால்தான் பிரயோஜனமே தவிர பேசுகிறவனை பார்த்தால் எந்த விதத்திலும் பிரயோஜனமே இல்லை. அவரிடத்தில் நாம் சேர வேண்டும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவன் பக்கமாக நீங்கள் வாருங்கள், அவர் அப்போது உங்கள் பக்கமாக வருவார். தேவனுக்கு சமீபமாக செல்லுங்கள், அவர் உங்களுக்கு சமீபமாக வருவார். ஏன் அப்படிலாம் அவர் செய்யக்கூடாது அப்படின்னா, நமக்கு உரிமை கொடுத்துருக்கிறார், தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு தந்திருக்கிறார், நம்மை உரிமையுள்ளவர்களாக பார்க்கிறார். நாம் வெறும் பொருள் இல்லை. ஒரு பேனாவை எடுத்து என்னுடைய பைப்பில் நான் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் பேனாவுக்கு சிந்திக்கவோ செயல்படவோ தெரியாது. ஆனால் மனிதனை தன் பக்கமாக ஆண்டவர் அழைக்கும் போது நீ இடத்தில் வா என்று அழைக்கிறார். அவரோடு எவ்வளோ தூரம் பழகுகிறோம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. 1941 டிசம்பர் மாத சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக திறமையான ஓவியர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் 3 மாணவர்கள் இருந்தார்கள். முதலாம் அவர் அந்த ஓவியர் வரைந்திருந்த படங்களை பார்த்து பார்த்து அப்படியே எப்படி வரைந்திருந்தாரோ அதே போல் வரைவதற்கு நேரம் முழுவதையும் செலவிட்டார். 2 அவர் அந்த ஓவியர் எழுதிய புத்தகங்களை எல்லாம் வாசித்தார். அவரிடத்திலும் அதை குறித்து பேசினார். ஆனால் உட்கார்ந்து படம் வரைவதற்கு அவர் நேரம் எடுக்கவே இல்லை. 3 அவர் அந்த குருவோடு பழகினார். அவருடைய சிந்தனை ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை அவர் கற்றுக்கொண்டார். பாடம் நடத்தும்போது அவருடைய சிந்தனைக்கும் அந்த பாடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பார்த்தார். அதை தன்னுடைய படங்களிலே வரைந்து பழகினார். 3 பேரில் யார் சிறந்த ஓவியராக இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? 3 அவர் தான். ஓவியர் எப்படி சிந்திக்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கூட இருந்து கவனித்து தன்னுடைய செயல்பாட்டை அவர் நடத்தினார். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் அதுதான். அவரோடு பழகி அவரோடு இருந்து அவர் என்ன செய்ய ஆசைப்படுகிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாவின் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வாராக. எங்கள் நல்ல பிதாவே, எங்களோடு பழக விரும்புகிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, எப்போதும் உங்களோடு பேச, உண்மை பற்றி பேச, உண்மை பற்றி வாசிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.